ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் சமச்சீர் ஃபர்ஸ்ட் சாப்டர் எக்ஸசைஸ் 1.1. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1 ஏ க்ராஸ் பி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏ க்ராஸ் பி, பி க்ராஸ் ஏ, தட் இஸ் த கார்ட்டீஷியன் ப்ராடக்ட். கார்ட்டீஷியன் ப்ராடக்ட்னா ஏ க்ராஸ் பினா ஆர்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏ ஃபர்ஸ்ட் இருக்கணும் எலமெண்ட், பி நெக்ஸ்ட் இருக்கணும். ஸோ தட் இஸ் த ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பி க்ராஸ் ஏனா பி இஸ் ஃபர்ஸ்ட், ஏ இஸ் நெக்ஸ்ட். ஸோ த டெஃபினேஷன் இஸ் they are given the definition in the box. See that A cross B means what is the definition? A cross B Cartesian product. A comma B, small a comma B in the ordered parallel எழுதணும், அப்படின்னா point மாதிரி எழுதணும். ஓகே, A comma B, that is A belongs to, is it correct? Your A cross B means, okay, set of all A comma B, that is A belongs to first set and B belongs to second set. This is the name. So first one A, second one B, the order made. Suppose B cross A, your ordered pair B comma A, your B is belongs to first set, your A is belongs to second set. The order is very very important. This is the Cartesian product. இன்ட்டு வரனால வெரி ப்ராடக்ட், கார்ட்டீஷியன்னா நம்பர் வச்சு எழுதுறதுனால. ஸோ இதை ஜென்ரலாக எழுதியிருக்காங்க. ஸோ தே ஆர் கிவன் ஏ சம் செட், பி சம் அதர் செட். ஸோ ஃபைண்ட் ஏ க்ராஸ் பினா நீங்கள் அந்த ஆர்டர் ஒரு ஒரு நம்பரை வச்சுட்டு 1, 2, 3 என்ன இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதலாம். ஸோ எக்ஸசைஸ் 1.1 ஃபைண்ட் ஏ க்ராஸ் பி, ஏ க்ராஸ் ஏ, பி க்ராஸ் ஏ. ஸோ ஏ க்ராஸ் ஏனா என்ன மிஸ் பண்ணணும்னா ஏ செட் அகெயின் க்ராஸ் ஏ செட்டே தான், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பி க்ராஸ் ஏனா பி ஃபர்ஸ்ட், ஏ நெக்ஸ்ட், அந்த ஆர்டர் மட்டும் மெயின்டைன் பண்ணுது. சொல் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் செட் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஏபி ரெண்டும் சேம், தேர்டில் பிங்கிறது ஃபைனா எம்டி செட், அதான் ஜீரோ. நல் செட் சொல்லுவோமா, செட் ரேஸஸ்க்குள்ளே எதுவுமே இல்லைனாலும் அது எம்டி செட், ஃபைவ் போட்டாலும் எம்டி செட். ஓகே, ஸோ இதில் விச் ஒன் ஷேல் ஐ டூ நவ், 1 போடுவேன் கிளியராக இருக்கிறதுக்கு. எது ஒன் ஃபஸ்ட் போட்டுட்டோமா, செகண்ட் போட்டுருவீங்களா நீங்களே? ஏவும் பி கமா கியூ தான், பியும் பி கமா கியூ தான், அப்படியே ஆர்டர் பண்ணிக்கணும். ஸோ சி தேர்ட் ஒன் பிரச்சனை இல்லை, ஒன்று எம் கமா என், ஒன் ஃபைவ் மீன்ஸ் நோ செட். ஸோ செட்டே இல்லை பிங்கிறது. இப்போ ஏ க்ராஸ் இ கரெக்டாக வந்துடும், பி ஏ க்ராஸ் பி வந்து ஜீரோ தான் வரும், ஃபைவ் செட்டு தான் வரும். பி க்ராஸ் ஏவும் ஃபைவ் தான் வரும். ஏன், ஒரு செட்டு எம்டியாக இருக்குன்னா அது கூட ப்ராடக்ட் பண்ணுறப்ப வர செட்டும் எம்டி தான், ஏன்னா ஜீரோ இன்ட்டு எனி திங் ஜீரோ, அந்த கேஸ் மாதிரி தான் இங்கே நம்ம எம்டி செட்னா ஜீரோ, நல் செட். ஸோ எம்டி செட் ஜீரோ மாதிரி, வேல்யூ ஜீரோ மாதிரி, ஜீரோ இன்ட் எனி திங் ஜீரோ மாதிரி, இங்கே உங்களுக்கு ஃபைவ் கூட பண்ணுறப்ப இட் இது பிகம் ஜீரோ, நல் செட்னு போட்டுருணும். அதையும் ஏ க்ராஸ் ஏ வரும், ஏன்னா ஏ செட் இருக்கு அக்கர் ஆகுது. ஸோ பி க்ராஸ் ஏ ஆல்சோ ஃபைவ். ஓகே, ஃபர்ஸ்ட் சம். ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்? எக்ஸசைஸ் 1.1 ஒன்ல ஒன் for sum a set is, what is your a set? 2 comma minus 2 3 yeah. B set 1 comma minus 4 okay, here just given two sets. Okay, yeah, so we are going to do a cross b, a cross a, b cross a, three ketirukanga. So first we are calculating a cross b. So first write your a set eludhikonga cross யுவர் பி செட் போட்டுக்கோ. ஓகே, ஸோ ஏ க்ராஸ் பினா அந்த ஆர்டர் மெயின்டைன் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுத்துகிட்டு 1, 2, செகண்ட் நம்பர் எடுத்துகிட்டு 1, 2, தேர்ட் நம்பர் எடுத்துகிட்டு 1, 2 அப்படி எழுத போகணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் எழுதுகிறப்ப ஆர்டர் பேராக தான் எழுதணும், ஆர்டர் பேர்னா ப்ராக்கெட் எழுதணும்னா பாயிண்ட், அது பேர் தான் ஆர்டர் பேர். இட் இஸ் 2, 1 கரெக்ட். நெக்ஸ்ட் 2, -4 ஓகே. ஸோ ஏ க்ராஸ் பிக்கு அதே மாதிரி -2, 1 நெக்ஸ்ட் -2, -4 நெக்ஸ்ட் 3, 1 3, -4 ஒரே க்ளியர். ஆர்டர் மாறாமல் எழுதணும், ஃபஸ்ட்டில் ஒரு எலமெண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட்டாகவே இருக்கணும். இட் இஸ் ஏ க்ராஸ் பியில் 2, 1 2, -4 -2, 1 -2, -4 3, 1 3, -4 நெக்ஸ்ட் தே ஆர் ஆஸ்கிங் ஏ க்ராஸ் ஏ, இஸ் இட் கரெக்ட்? ஏ க்ராஸ் ஏனா ஏ செட்டையே எழுதணும் அகெயின். ஸோ ஏ செட் 2, -2, 3 க்ராஸ் பி செட் இஸ் 2, -2, 3 ஓகே. ஸோ இங்கே ஒரு எலமெண்ட் எடுத்துகிட்டு அங்கே ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துருங்க, அந்த சைடில் முடிச்சிடணும், அந்த சைடு எவ்வளோ இருக்கும்
செகண்ட் எடுத்துகிட்டு அதே மாதிரி, தேர்ட் எடுத்துகிட்டு அதே மாதிரி, ஒரு ஆர்டர் மெயின்டைன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டில் டூ கமா டூ, கரெக்ட், டூ கமா மைனஸ் டூ, டூ கமா த்ரீ, இது ஒரு செட் எழுதிட்டேன். அடுத்த நம்பர் எடுத்து அதே சேம், மைனஸ் டூ கமா டூ, மைனஸ் டூ கமா மைனஸ் டூ, மைனஸ் டூ கமா த்ரீ. தேர்ட் செட் அதே மாதிரி, தேர்ட் நம்பர் எடுக்கணும், த்ரீ கமா டூ, த்ரீ கமா மைனஸ் டூ, த்ரீ கமா த்ரீ. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுமே, நான் செட் இப்படி எழுதி பார்க்க ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் எடுத்துட்டு இந்த மூணு நம்பர், செகண்ட் தேர்ட். ஸோ இட் இஸ் யுவர் ஏ க்ராஸ் ஏ, இந்த சேம் வே பி க்ராஸ் ஏ, இஸ் இட் கரெக்ட்? வாட் இஸ் பி க்ராஸ் ஏனா, பி செட்டை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஆர்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பி செட் ஃபர்ஸ்ட், ஏ செட் செட் நெக்ஸ்ட். ஸோ யுவர் பி செட் இஸ் ஒன் கமா மைனஸ் ஃபோர், க்ராஸ் யுவர் ஏ செட் இஸ் டூ மைனஸ் டூ த்ரீ. ஸோ நவ் ஆல்சோ த சேம், பட் இது ஃபர்ஸ்ட் எழுதணும், இந்த செகண்ட் எழுதணும். ஒன் கமா டூ, கரெக்ட், நெக்ஸ்ட் ஒன் கமா மைனஸ் டூ, ஒன் கமா த்ரீ, நெக்ஸ்ட் மைனஸ் ஃபோர் கமா டூ, மைனஸ் ஃபோர் கமா மைனஸ் டூ, மைனஸ் ஃபோர் கமா த்ரீ. திஸ் இஸ் யுவர் ஏ க்ராஸ் பி, ஏ க்ராஸ் ஏ, பி க்ராஸ் ஏ. இதே மாதிரி எந்த நம்பர்ஸ் கொடுத்தாலும் யூ ஜஸ்ட் டூ, ஓகேயா? ஸோ இப்போ ஏ பி க்ராஸ் ஏவும் இதே மாதிரி. ஸோ செட்டு எந்த செட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதணும், அதுதான் மெயின். அதோட எலமெண்ட்ஸை ஃபஸ்ட் எழுதணும், அடுத்ததோட எலமெண்ட்ஸை செகண்டாக எழுதணும். இட்ஸ் அ ஆர்டர்ட் பேர், ஆர்டர்ட் பேர்னா பாயிண்ட்டாக எழுதுறது பேர் ஆர்டர்ட் பேர். டூ கமா ஒன், அது பேர் எக்ஸ் கமா ஒய்னு எழுதுவோம்ல, ஆர்டர்ட் பேர், அதுதான் ஆர்டர் ஆர்டர்ட் பேர் சொல்கிறது. எம்டி செட் இருந்துச்சுன்னா எம்டி தான் உங்கள் ஆன்சரில் வரும். ஸோ மற்றதெல்லாம் சிம்பிளாக இருக்குது, பட் அல்ஃபபெட்ஸில் இருக்குது, யூ ட்ரை இட், ஓகே? நெக்ஸ்ட் சம், செகண்ட் சம், ஏ இஸ் கிவன், செகண்ட் சம் ஏ இஸ் கிவன், பி இஸ் செட் இஸ் நாட் கிவன் இன் த ப்ராப்பர் வே. அவங்க வந்து செட்டை கரெக்டாக கொடுக்கல செட் பில்டரில், சரியா? எக்ஸஸ் சச் தட் எக்ஸஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் டென், இப்போ டென்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை எழுதணும், அதுதான் உங்களோட பி செட். ஸோ ப்ரைம் நம்பர் மீன்ஸ், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரைம் நம்பர், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ப்ரைம் நம்பர், ப்ரைம் நம்பர்னா ஒரு நம்பர் ஒரு நாளையும் அதாலையும் மட்டும் தான் டிவைட் ஆகும். ஸோ விச் நம்பர் இஸ் டிவைடட் பை இட் செல்ஃப் அண்ட் ஒன். ஸோ ஒன்னால் எல்லா நம்பரும் டிவைட் ஆகும், ப்ராப்ளம் இல்லை, அந்த நம்பரால் மட்டும்தான் அது டிவைட் ஆகும் ஸ்பெஷலாக. இப்போ டூ வந்து டூவில் மட்டும் தான் டிவைட் ஆகும், எக்ஸ்ட்ரா எந்த நம்பருமே கண்டுபிடிக்க முடியாது. ஒன் எல்லாருக்கும் ஜென்ரல். ஸோ ஒன் அண்ட் இட் செல்ஃப் அது மட்டும் டிவைட் ஆகிறது நம்பர் பேர் ப்ரைம் நம்பர். ஸோ டூ, த்ரீ, ஃபைவ், செவன், லெவன் அப்படியே போயிட்டே இருக்கும். பட் நமக்கு லெஸ் தேன் டென் சொன்னால், லெஸ் தேனாக டென்னை சேர்க்கக்கூடாது, நைன் வரைக்கும் தான் பார்க்கணும், சரியா? பட் நைன் டென் வராது, இருந்தாலும் மற்ற சம்மில் கொடுக்குறப்ப நீங்கள் கேட்கணும். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டென்னா டென்னையும் சேர்த்துக்கணும், இன்க்ளூட டென் ஈக்குவல். ஸோ லெஸ் தேன் டென்னா டென்க்கு பிஃபோர், நைன் வரைக்கும் தான் யூ ஜஸ்ட் சி. இல்லை ப்ரைம் நம்பர் சொன்னால யுவர் பி செட் இஸ், வாட் இஸ் யுவர் ப்ரைம் நம்பர், ஒன் இஸ் அ ப்ரைம், ஒன் இஸ் அ ப்ரைம் நம்பர், நோ ஒன் இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட். ஒன்று ப்ரைம்லேயும் வராது, காம்போசிட்லேயும் வராது, அது ஸ்பெஷல், அதை ரெண்டுலேயுமே சொல்லக்கூடாது. ஒன் ஒன்ல கேட்டால் எழுதி தரணும், எல்லா காம்படிட்டிவ்லையும் வரும். ஒன் இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட், ப்ரைமையும் கிடையாது காம்போசிட்டும் கிடையாது, நெய்தர் நார், ஓகே? ஸோ ஹியர் டூ, அப்போ த்ரீ ஃபோர் வருமா? நோ, ஃபைவ் சிக்ஸ் வராது, செவன் எயிட் வராது, நைன் வராது, பட் அவ்வளோதான் நமக்கு டென்க்குள்ளே தான் சொன்னனால நமக்கு அவ்வளோதான் க்ளோஸ் அவர் பி செட். ஸோ ஏ அண்ட் பி ஓகே, தேர் ஆஸ்கிங் ஏ க்ராஸ் பி, பி க்ராஸ் ஏ. இவெல்லாம் பார்த்தோம் இல்லையா, எப்படி போடுவோம் ஏ க்ராஸ் பி? இது உங்களுக்கு ஈஸியாக தெரியும், இதுதான் போட மாட்டீங்க, அதுக்காக தான் ஆக்சுவலாக ஐம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் திஸ் ஆர். ஸோ ஏ க்ராஸ் பி, பி க்ராஸ் ஏ போட்டுருங்க, பி செட்டை தப்பாக எழுதுவீங்க. ஸோ அதுக்காக ஐம் ஜஸ்ட் டூயிங் திஸ். ஸோ ஏ செட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கோ, ஏ செட் க்ராஸ் பி செட். ஹவு டு ரைட் ஏ க்ராஸ் பி? ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன் கமா டூ, ஒன் கமா த்ரீ, ஒன் கமா ஃபைவ், ஒன் கமா செவன், ஓகே? ஒரு நம்பர் ஃபுல்லாக எழுதிடுறேன் ஈஸியாக இருக்கிறதுக்காக. அடுத்தது டூ கமா டூ, டூ கமா த்ரீ, டூ கமா ஃபைவ், டூ கமா செவன். இப்படி எதுனா நமக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஈஸியாக இருக்கும், ஒரு லைன் ஒரு லைன் ஒரு நம்பர், ஓகேயா? நெக்ஸ்ட்டு த்ரீ கமா டூ, த்ரீ கமா த்ரீ, த்ரீ கமா ஃபைவ், த்ரீ கமா செவன், ஓகே? இட் இஸ் யுவர் ஏ க்ராஸ் பி. நெக்ஸ்ட் பி க்ராஸ் ஏ, பி இஸ் ஃபர்ஸ்ட், ஏ இஸ் நெக்ஸ்ட். So B cross A, so your B is first, A is next. How to write your B cross A? B set is first, that is 2, 3, 5,
7 cross your B set 1, 2, 3. So right now this order தான் but order வந்து இது first order 2, 1, 2, 2, 2, 3 2 எடுத்து இந்த 3 நம்பர் எழுது 3 நம்பர்ஸ் செகண்ட் செட் ஆர்டர் நெக்ஸ்ட் 3, 1, 3, 2, 3, 3 கரெக்ட் நெக்ஸ்ட் 5, 5, 1, 5, 2, 5, 3 நெக்ஸ்ட் 7, 1, 7, 2, 7, 3 ஓகே திஸ் இஸ் வெரி க்ராஸ் பி பி க்ராஸ் டேக் த நோட்ஸ்